Info 7 Tamil Channel நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வீடியோ பார்க்காம ஒரு விவாதம் மாதிரி தான் நாம பார்க்க போறோம். தமிழ்நாடு அப்படிங்கிறது பெரியார் மண் அப்படினு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஈவே ராமசாமி அவர்களோட மண் அப்படினு இங்க ஆன்மீகத்துக்குலாம் வேலை இல்ல. இது பகுத்தறிவு மண் அப்படினு சொல்றாங்க. பகுத்தறிவு அப்படிங்கற சொல்லாடலே முதல்ல தப்பு. எதையுமே பகுத்து பார்க்கிறதுக்கு பேர் தான் அறிவு. அது அறிவு அப்படிங்கறதை இவங்க பகுத்தறிவு அப்படினாங்க. பகுத்து பார்க்காத ஒரு அறிவு அப்படின்னு ஒண்ணு இந்த உலகத்திலேயே கிடையாது. அதுக்கு பேர் முட்டாள்தனம். சோ பகுத்தறிவு அப்படிங்கற சொல்லாடலே தவறு. அறிவு அப்படிங்கறது தான் சரியா இருக்கும். இவங்களாவே பெரிய அறிவாளிகள் மாதிரி பகுத்தறிவு அப்படின்னு ஒண்ணு புகுத்திக்கிட்டாங்க. சரி, எதுக்காக இதை இன்னைக்கு பேச வரோம் அப்படினாக்க, நேற்று விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கு இங்க உள்ள சில பெரியாரிஸ்டுகள் கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாருமே இஷ்டத்துக்கு பொங்கிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு கல்லை வணங்கணும், பெரியார் வந்து அந்த காலகட்டத்திலே விநாயகர் சிலையை செருப்பால் அடிச்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பொங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஆன்மீகம் அப்படிங்கிறதே அறிவியல் சார்ந்துதான் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிருக்காங்க. பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது எதுக்காக கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னாக்க, இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை தான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஆவணி மாதம் அப்படிங்கிறதே மலை ஒளிவு தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க குளம் குட்டை எல்லாமே நிறைஞ்சிருக்கும். இந்த நிறைஞ்சிருக்கிற குளம் குட்டையில் அடியில் பார்த்தீங்கன்னா வண்டல் மண் தான் இருக்கும். இந்த வண்டல் மண்ணுக்கு நீரை தேக்கி வச்சிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது குறைவு. அப்போ நீரானது ஆட்டோமேட்டிக்காக பூமியால் உறிஞ்சப்பட்டுரும். இதை தடுக்கணும்னு நினச்ச நம்மளோட முன்னோர்கள் விநாயக பெருமான களிமண்ணால் சிலையாக செஞ்சு வழிபட்டு அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஏரி குளம் குட்டைகளில் கரைச்சாங்க. அப்படி கரைக்கப்படுற களிமண்கள் எல்லாமே அந்த வண்டல் மண்ணோட சேர்ந்து அடியில் போய் தங்கிக்கும். இந்த களிமண்ணானது அந்த ஏரி குளம் குட்டைகளில் நிரம்பி இருக்கிற மழை நீர் பூமியால் சீக்கிரம் உறிஞ்சப்படாத அளவுக்கு தடுத்து நிறுத்தும். அதுக்காகத்தான் நாம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னே கொண்டாடுறோம். இப்படி நாம் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் பின்னால் அறிவியல் அப்படிங்கிறது ஆழமாக இருக்குது. இந்து மத பண்டிகைகள் மட்டும் இல்லை, எல்லா மத பண்டிகைகள்லேயுமே அறிவியல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. நாம் இந்து மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதால இந்து மதத்தை பற்றி மட்டும் பேசுகிறோம். மற்ற மதங்களை இழிவாக பேசுகிற பழக்கமும் நம்மக்கிட்ட கிடையாது. புகழ்ந்து பேசுறதுக்கு நிறைய அந்த மதம் சார்ந்தவர்கள் இருப்பாங்க, அவங்க தாராளமா பேசிக்கிட்டும். மற்றபடி மற்ற மதத்தோட நாம சுமூகமாக தான் பழகிறோம். அதுதான் என்னோட பழக்கம் மட்டும் இல்ல, பொதுவாகவே இருக்கக்கூடிய இந்துக்களோட பழக்கம். இங்க இடையில கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு ஒரு கும்பல் ஊடுருனாங்க. திரு ஈவே ராமசாமி அவர்களுடைய ஆட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் இருந்த காலகட்டத்திலேயே கடவுளை நம்பியவன் காட்டு மிராண்டி, கடவுளை கர்ச்சித்தவன் முட்டாள், கடவுளை வழி வணங்குபவன் அயோக்கியன், இந்த மாதிரி வாசகங்களை எழுதிக்கிட்டு சிரிறாங்க. முதல்ல ஒருத்தனுடைய உரிமையில இன்னொருத்தர் தலையிடுறது எப்படி அறிவாகும், அந்த அறிவு கூட இல்லாம தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம நாட்டில் மதமாற்ற உரிமைக்கு சட்டம் அப்படிங்கிறதே இருக்கு. யார் வேணாலும் இன்னொரு மதத்துக்கு மாறலாம், மதம் மாற சொல்லி வேண்டுகோள் விடுக்கலாம். கட்டாய மதம் மாற்றம் மட்டும்தான் தப்பு. மற்றபடி மதம் மாற்றத்துக்கான சட்டங்கள் அப்படிங்கிறது இங்கே இருக்கு. அப்போ ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்துக்கு ஒருத்தனை மாத்துறதே சட்டப்படி தப்பு இல்லை அப்படிங்கும்போது, ஒருத்தன் அவன் இஷ்டத்துக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவனை போய் கும்பிடாதேன்னு சொல்கிறதுல என்ன அறிவுத்தனம் இருக்க போது? உனக்கு பிடிக்கலைன்னா நீ கும்பிடாத, எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் கும்பிடுறேன். இவ்வளோ தானே புரிதல். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்க, இந்து மதம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய அரசியலே நடக்குது. எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இது பெரியார்மன் பெரியார்மன் பெரியார்மன். சரிடா, என்ன பெரியார் செஞ்சாரு அப்படின்னாக்க, அதுவா பெரியார் இல்லைன்னா நீங்களாம் படிச்சிருக்க முடியுமா? அதுக்கு முன்னாடி தமிழர்கள் என்ன ஆனாவண்ணா தெரியாதவங்களா இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான இலக்கண இலக்கிய நூல்கள் பெரியார் என்று ஒருத்தர் பிறப்பதற்கு முன்பே தமிழ்நாட்டில் நம்மளோட தமிழர்கள் படைச்சிருக்காங்க. நம்மளோட சித்தர்கள் என்பவர்கள் ஏகப்பட்ட மூலிகைகளை கண்டுபிடிச்சு இன்றைய மருத்துவத்திற்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு அன்றைய காலகட்டத்திலே சித்த மருத்துவத்திலையும் சிறந்து விளங்கினாங்க. அதோட வானியல் ஆராய்ச்சி அப்படிங்கிறது இந்து மதத்தை தவிர வேற எந்த மதத்திலையும் இல்லை. அந்த வானியல் பூர்வமா இத்தனை கோள்கள் இருக்கு, சூரியனை சுற்றி இத்தனை முக்கியமான கோள்கள் நகர்ந்து வருது அப்படிங்கிறத வச்சுதான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒன்றே நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜோதிடம் என்பது ஆன்மீகமாக இன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்பட்டாலும் அதுவும் ஒரு அறிவியல் தான். அதையும் கண்டுபிடித்தவர்கள் நம்மளுடைய தமிழர்கள் தான்.
இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படினாக்க ஜோதிடர்கள் அங்கங்க நிறைய பேர் படிப்பாவே படிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் இது தொடர்பான ஆய்வுகள் ஓலைச்சுவடிகளை படித்து துல்லியமாக ஜோதிடம் சொல்லக்கூடிய எழுத்தறிவில்லாத எத்தனையோ ஜோதிடர்கள் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எழுத படிக்கலாம் தெரியாது, ஆனால் வானசாஸ்திரத்தில் அவங்கள மிஞ்சறதுக்கு ஆட்களே கிடையாது. சரி, இப்போ நாம் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இது தமிழகம் பெரியார் மண்ணா இல்லை ஆன்மீக மண்ணா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இது ஆன்மீக மண் தான். ஏன் அப்படின்னாக்க பெரியாரே ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகவாதியாக தான் இருந்தார். அவர் காசியில் போய் நிர்வாண சாமியாராக இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் கூட ஆயிரக்கணக்கில் இருக்குது, புகைப்படங்களும் கூட இருக்குது. சரி, பெரியார் எதுக்காக கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னார் அப்படின்னாக்க அதுக்கு பல தியரிகள் சொல்லப்படுது. இன்றைக்கும் கூட ஈரோடு மாவட்டத்தில் பழைய ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் வேங்கட நாயக்கன் திருமண மகால் அப்படின்னு ஒரு சத்திரம் இருக்கும். அந்த சத்திரத்தில் ஒரு விநாயகர் சிலையும் இருக்கும், விநாயகர் ஆலயமும் இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த சத்திரத்தோட ஓனர் யார் அப்படின்னா வேங்கடப்ப நாயக்கர். இந்த வேங்கடப்ப நாயக்கர் யார் அப்படின்னா இவர் தான் ஈவே ராமசாமி என்கின்ற பெரியாரோட தந்தை. இவரோட குடும்பமே ஒரு ஆன்மீக குடும்பம்தான். பின்ன எதுக்காக இவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலகட்டத்தில் இள வயதில் பெரியார் வந்து பொறுப்பு இல்லாமல் இஷ்டத்துக்கு ஊர் சுற்றிக்கிட்டு இருந்ததாக சொல்லப்படுது. அதனால தான் இவர் காசி ராமேஸ்வரம்னு கண்ட இடத்துலையும் சுற்றிக்கிட்டு இருந்தார். சரி, இந்த பையன் நம்ம சொத்தை காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பகுதி சொத்தை வேங்கடப்ப நாயக்கர் வந்து கோயில்களுக்கு தானமாக எழுதி வச்சுட்டாராம். அந்த காலகட்டத்திலலாம் இப்படி தான் செய்வாங்க. இன்றைக்கும் கூட அந்த காலகட்ட பெருசுகள் கிராமத்தில் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சிங்க, சாதாரணமாக பசங்களை திட்டும் போதே இப்படி நீ பொறுப்பு இல்லாமல் இருந்தீன்னு வச்சுக்கேன் மொத்த நிலத்தையும் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு தான் பேசுவாங்க. ஏன் அப்படின்னாக்க பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னாக்க ஊருக்கு உதவிட்டோம் அப்படின்னு கோயிலுக்கு சொத்தை எழுதி வைக்கக்கூடிய நல்ல உள்ளம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்படி ஒரு பெரும்பகுதி சொத்தை கோயிலுக்கு எழுதி வச்சுட்டாருங்கிற கடுப்பில் தான் இவர் கடவுள் இல்லைங்கிற கோஷத்தையே தொடங்கினார். மற்றபடி பெரியார் தான் எங்களை படிக்க வச்சார், பெரியார் இல்லைன்னா நாங்கள் அது இல்லை, பெரியார் இல்லைன்னா பேச்சுரிமை இல்லை, பெரியார் இல்லைன்னா வாக்குரிமை இல்லைன்னெலாம் ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. பெரியாருக்கு முன்னாடியே தமிழர்கள் படித்த மேதைகள் எண்ணிலடங்காத இலக்கண இலக்கிய படைப்புகள் தமிழகத்தில் தான் இருக்கு. சரி, இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றி ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க விநாயகர் வந்து வடநாட்டு கடவுள், எப்படி நீங்கள் வந்து தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறீங்க, அவரோட அண்ணனை வந்து வடநாட்டு கடவுள் அவரை எப்படி நீங்கள் சொல்லலாம், அப்போ முருகனே தமிழ் கடவுள் கிடையாது அப்படின்னு கிட்டத்தட்ட மறுபடியும் நம்மக்கிட்டே வராங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அப்படிங்கிறது சிலரால் அரசியலாக்கப்படுது. அதாவது இந்து மதம் சார்ந்து அரசியல் செய்யக்கூடிய சிலராலேயே அரசியலாக்கப்படுது. வட இந்தியாவில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அரசியல் தான். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க இந்தியாவிலேயே அதிக விநாயகர் கோயில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னாக்க அது தமிழ்நாடு தான். ஆனால் இங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க விநாயகர் வடநாட்டு கடவுள் அப்படின்ட்டாங்க. இது எதனால் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னாக்க கிட்டத்தட்ட விநாயகரை நம்மக்கிட்டேருந்து பிரிக்கிறாங்களாம். சரி, இவங்க எல்லாமே ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக்கை கேட்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் இவங்க என்ன கேட்பாங்கன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிட முடியுமா, அர்ச்சகராகிறது அவனோட வேலை, அவன் செய்ய போகிறான். உனக்கு வேணால் நீ ஒரு கோயிலை கட்டு, போய் சாமி கும்பிடு, இன்றைக்கி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிறதுக்கு சட்டம் போட்டாச்சு, எல்லாரும் ஆயிட்டாங்க, அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக சந்தோஷமாக போயிட்டு வரட்டும், தப்பு இல்லை. ஆனால் இந்த கடவுள் மறுப்பாளர்கள் விமர்சனம் செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தா பெரும்பாலும் பிராமணர்களை தான் விமர்சனம் செய்வாங்க. மனுஸ்மிருதி அப்படி இப்படின்னு ஆயிரத்தெட்டு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் அது எதுவுமே புழக்கத்தில் இல்லை. இன்னைக்கு மனுஸ்மிருதியெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களானா, அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. இவங்க தான் அதெல்லாம் இருக்குன்னு இன்னமும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்பனியத்தை ஒழிக்கணும், பார்ப்பனியத்தை ஒழிக்கணும்னு 2% மட்டுமே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை ஒழிக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னாக்க இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இந்து மதத்தை மதமாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது உலக அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படியாவது இந்துக்கள் எல்லாத்தையும் மதம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய டீமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்துக்கள் மதம் மாறுறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இந்த 2% இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய பிராமணர்கள் தான். இன்றைக்கும் மத சடங்குகள், சம்பிரதாயங்கள், நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை நமக்கு அந்த காலகட்டத்திலே இருந்துச்சு. சிறுதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, இயற்கை வழிபாடு அப்படின்னு நாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்.
பிராமணர்கள் வந்தேர்களா வந்தாலும் கூட இதனால் வரைக்கும் அவங்களால இந்த நாட்டுக்கு ஏதும் பிரச்சனை இருக்கா அப்படினா பெரிய அளவுல நிச்சயமா இல்ல. இந்த பிராமணர்கள் அங்கங்க கோவிலை வச்சிக்கிட்டு மதம் மாற்றத்துக்கு தடையா இருக்காங்க. அப்ப இந்த பிராமணர்களை ஓடிக்கிட்டோம் அப்படினாலே மற்றவர்களை எல்லாத்தையும் மதம் மாற்றி விடலாம் அப்படினு நினைக்கறாங்க. இதுல ரெண்டு விஷயம் மட்டும் அவங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது. என்ன அப்படினாக்க தென்பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவர் சமூக மக்களும் வடபகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்னியர் சமூக மக்களும் பொதுவா பரவி இருக்கக்கூடிய செட்டியார்கள் கோனார் சமூக மக்கள் இவங்க எல்லாருமே மதம் மாற்றத்துக்கு ரொம்பவே தடையா இருக்காங்க. பிற சமூகத்தை சேர்ந்தவர்களும் மதம் மாறுறாங்கன்னு நான் சொல்லலை, ஆனா அவங்கள மாற்றத்துக்கான முயற்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இதுல தேவர் சமூக மக்கள் ஏன் மதம் மாறுறதில்லை அப்படின்னா அவங்களுக்கு தெய்வம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்களை கடவுளா வணங்குறாங்க. அவரு தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லியே வாழ்ந்து மறைஞ்சவரு. அவரை பின்பற்றக்கூடிய தேவர் சமூக மக்களை இவங்களால மதம் மாற்றவே முடியல. இது ஒரு பெரிய ஐடியா இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய வன்னியர் தேவர் பறையர் சமூக மக்கள்ல பறையர் சமூக மக்களை மட்டும் நீங்க வந்து ஒடுக்கப்பட்டீங்க, உங்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டுச்சு, அப்படி இப்படின்னு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி சில இருக்கிற விஷயங்களையும் சொல்லி மதம் மாறக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது. அவங்க பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு இன்னொரு கதை இருக்கு, அதை பேசுனா இன்னும் ரொம்ப லென்த்தா போய்கிட்டே இருக்கும். சரி, அதை விட்டுருவோம். இந்த பக்கம் வட தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்னியர் சமூக மக்கள் மதம் மாற்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு தடையா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க எப்படி தேவர் சமூகத்துக்கு முத்துராமலிங்க தேவர் ஒரு அரணா இருந்து மதம் மாற்றத்தை இன்னைய வரைக்கும் தடுத்துக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி வட தமிழகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோவில் மாரியம்மன் கோவில் இவையெல்லாம் மதம் மாற்றத்துக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு. சாதாரணமாகவே ஆடி வெள்ளி பால் குடம் அபிஷேகம் தீமிதி இது மாதிரியான விழாக்கள் தொடர்ச்சியாக இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு தீமிதி திருவிழா அப்படின்னாக்க 30 நாள் மகாபாரத கதைகள் தொடர்ச்சியாக பாரதமா பாடப்பட்டு அதன் பிறகு திருவிழா நடக்கும். அங்கே இப்படி நடைபெறக்கூடிய திருவிழாவில் எந்த ஊருக்கு வேலை செய்ய போயிருந்தாலும் ஏன் வெளிநாடுகளுக்கே வேலை செய்ய போயிருந்தாலும் கூட 4 ஆண்டுக்கு 1 தடவை 5 ஆண்டுக்கு 1 தடவை இது மாதிரி தீமிதி திருவிழா நடக்குது அப்படிங்கும்போது அவங்க இங்கே வந்துடுறாங்க. அதாவது அவங்களோட பூர்வீகம் அந்த திரௌபதி அப்படிங்கிறத உணர்றாங்க. அதேமாரி கருப்புசாமி கோவில் ஐயனார் கோயில் செங்கமலம் கோயில் முனியப்பர் கோவில் இது மாதிரியான ஆலயங்களில் கிடாவெட்டி காது குத்தும் வைபவம் அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் மதம் மாற்றுவதற்கு இவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. அதனால் கடவுளே இல்லைன்னு ஒரு போடு ஃபஸ்ட்டு போட்டுருவோம், இவங்க கிட்ட கடவுளே இல்லைன்னு ஃபர்ஸ்ட் நிறுவிட்டு அதன் பிறகு மதம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்து மதம் என்பது ஒரு மதமே அல்ல அப்படிங்கிற பேச்சு கூட ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இந்து மதம் என்பது மதமே அல்ல, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒழுங்குமுறை தான் இந்து மதம். சாதாரணமா கோவில்கள்ல கிடா வெட்டுவோம், நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்களும் வெட்டியிருப்பீங்க, கிடா விருந்தில் போய் சாப்பிட்ருப்பீங்க. ஹலால் அப்படின்னா என்ன அப்படின்னு இந்துக்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜண்டா அப்படின்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது, இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த ஹலாலுக்கும் ஜண்டாவுக்குமான வித்தியாசங்களை நாம் பார்ப்போம். ஹலால் செய்யப்பட்ட உணவுகள் மட்டும் அப்படின்னா மட்டும்தான் இஸ்லாமியர்கள் சாப்பிடுவாங்க, அது அவங்களோட விருப்பம், அதில் நாம் தலையிட போகிறதில்ல. இந்த ஹலால் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க அவங்க வந்து மந்திரம் ஓதி அவங்களோட ஏக இறைவனை வேண்டிக்கிட்டு ஒரு ஆடோ இல்லை ஒட்டகமோ மாடோ கழுத்தை அறுத்து அந்த இரத்தத்தை வெளியேற்றிட்டு அதன் பிறகு தான் அந்த உணவை சாப்பிடுவாங்க. இதுக்கு அறிவியல் பூர்வமாக அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் இரத்தத்தில் கிருமி இருக்கும், அதனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறது. சரி, அது அவங்களோட முறை, அதை விட்டுருவோம். இந்த ஹலால் முறையில் ஆடுகளோ இல்லை வேறு எந்த விலங்குகளோ அறுக்கப்படும் போது துடிதுடிச்சு ரத்தங்கள் எல்லாம் வெளியேறி அது இறந்துடும். நம்மளோட முறை அப்படிங்கிறது கெடாவிட்டு, அதாவது ஜண்டா. எல்லா கிடாவெட்டிலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியான ஒரு அருவாள் வச்சுருப்பாங்க, ஒரே வெட்டில் தலை துண்டாயிடும். எதுக்காக இப்படி வெட்டுறோம் அப்படின்னாக்க நாம் ரத்தத்தை ஒரே வச்சே சாப்பிடுவோம், ஆனால் நாம் வெட்ட வேண்டியது இப்படி படார்னு வெட்டுறது எதுக்காக அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 0.009 செகண்டில் அந்த தலையானது துண்டிக்கப்பட்டிருமா. மூளை அந்த வலியை உடலுக்கு கடத்துறதுக்கு முன்னாடியே மூளைக்கும் உடலுக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டுருது.
இறக்கக்கூடிய அந்த ஆடு வலியே இல்லாம இறந்துருமா. இதுதான் ஜண்டா முறை. அதாவது நாம பலியிடக்கூடிய ஒரு விலங்கு கூட அதோட வலி தெரியாம கொல்லணும் அப்படிங்கிற அந்த வாழ்வியல் நெறிமுறை, ஒழுக்க நெறிமுறை, அந்த கருணை, இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்து மதம். உடனே இதுக்கும் சில பேர் வருவாங்க, இது சிறு தெய்வ வழிபாடு, இதுக்கும் இந்து மதத்துக்கு என்ன சம்பந்தம்னு. இதுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிதான் எல்லாரையும் மூளை சலவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்து மதம் அப்படிங்கிறது அப்புறமா தான் வந்துச்சு, ஆரம்பத்துல வந்து இந்தியர்களுக்கு மதமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சொல்லணும் அப்படின்னாக்க, எப்பவுமே ஒரு பொருள் இருக்கும்போது அதுக்கு பேர் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. ரெண்டாவதா ஒன்று வரும்போது தான் அதுக்கான பேர் தேவைப்படுது. இங்கே நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழின்னு ஒன்று இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நமக்கு தெரிஞ்சது கோழி மட்டும்தான். ஹைபிரிட்டான பிராய்லர்னு ஒன்று இறக்குமதி செய்யப்பட்டதால் நம்மளோட கோழிக்கு ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு. வெறும் கோழி அப்படின்னா இது பிராய்லர் கோழி, அப்போ இது கோழியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்மளுடைய நாடு சார்ந்த கோழி அது அப்படிங்கிறதால அதுக்கு நாட்டுக்கோழி, நாட்டு கிடாய், இது மாதிரி எல்லாத்துக்குமே நாடு 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 அப்படின்னு பேர் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அல்சேஷன் நாய், ஜெர்மன் ஷெப்பர்டு, இப்படிலாம் இறக்குமதி நிறையா வருது. அப்போ நம்மளோட பூர்வகுடி நாய்களான சிப்பிப்பாறை, ராஜபாளையம், இது எல்லாத்துக்குமே நாட்டு நாய்கள்னே நம்ம பேர் வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. அதாவது வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து நம்மளோட கலந்து இருக்கான் அப்படின்னாக்க எல்லாரையுமே இந்தியர்னு சொல்லிட முடியாது. நாம் அதுக்கு முன்னாடி நாம் மட்டும் வசிச்சுட்டு இருந்தால் நாம் இந்தியர்கள் தான். நாலு பையன் நம்ம கூட வரான் அப்படிங்கும்போது அப்போ தான் நாம் இந்தியர்னு அடையாளப்படுத்தப்படணும். ஏன் அப்படின்னாக்க அவன் அந்நியர்னு ஒரு பேரோட வரான், நாம் இந்தியருங்கிற பேரை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு சமூகமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும், ஒரு மதமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும்லாம் பரப்புரை செய்யப்படுது. இதை செய்யக்கூடியவர்களுக்கு பின்னாடி மதம் மாற்றக்கூடிய சக்திகள் அப்படிங்கிறது தான் இருக்காங்க. மதம் மாறுறதுக்கு சட்ட ரீதியான அனுமதி அப்படிங்கிறது இருக்குது. இஷ்டப்பட்டவங்க மாறிக்கிட்டு போகட்டும், அதை பற்றி இங்கே யாரும் சொல்ல போகிறதில்ல. உங்களுடைய கடவுள் உங்களுக்கு பெரிதுன்னா எங்களுடைய கடவுள் எங்களுக்கு பெரிது. நாங்கள் விருப்பப்படுறோம், வணங்குகிறோம், உங்களை வணங்க சொல்லி கட்டாயப்படுத்தலை. எங்களை வணங்கக்கூடாதுன்னு பிரச்சாரம் செய்கிறவங்களை என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆட்சியும் அதிகாரமும் இருந்துட்டா என்ன வேணாலும் செஞ்சிட முடியாது. நீங்க இல்லைன்னு சொல்ற, நாங்க இருக்குன்னு சொல்ற இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்யறேன்.